தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஜெயஸ்ரீ ஈஸ்வர் சின்னத்திரை நடிகர்கள் இவங்களோட பிரச்சனை பல மாதங்களாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயஸ்ரீ ஒரு கடிதம் எழுதி வைத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாய்ஸ் நோட் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டும் அனுப்பிச்சு என்னால் இந்த ப்ரெஷரை இந்த டார்ச்சரை இந்த மன உளைச்சலை தாங்க முடியல, ஈஸ்வரும் அவரோட குடும்பத்தாரும் பயங்கரமான மன உளைச்சல் எனக்கு கொடுக்குறாங்க, நான் வெளியில் போனாலும் எனக்கு டார்ச்சர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு லெட்டர் எழுதி வச்சு வாய்ஸ் மெயிலும் அனுப்பிச்சு அவங்களுக்கு உதவி செய்த எல்லோருக்கும் நன்றி சொல்லி தூக்க மாத்திரைகள் எடுத்து இப்போ கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ மருத்துவமனையில் கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ இன்டர்வியூவில் அவங்க குழந்தைய காட்டியிருந்தாங்க. நம்ம எல்லோரோட ஆதங்கம் அந்த குழந்தை பற்றி தான் இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க, குழந்தைய பார்த்துக்கோங்க, ரொம்ப அழகான குழந்தை, அவ்வளோ அழகாக நடனம் ஆடுது, ரொம்ப புத்திசாலியான குழந்தை. ஸோ குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த குழந்தையோட நிலவரம் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாவமாக இருக்குங்க. அதாவது தன்னோட தாய் வந்து இப்படி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் வாழ்வாழ் சார்வாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் அந்த குழந்தையோட உடல்நிலை ரொம்ப மோசமாகி டீஹைட்ரேட் ஆகி ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைக்கு மருத்துவமனையில் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. ட்ரிப்ஸ் ஏற்றுறது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் அந்த குழந்தைக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, அந்த குழந்தை ஒழுங்காக சாப்பிடாதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லும்போது ஜெயஸ்ரீயோட அக்கா அதாவது அந்த குழந்தையோட பெரியம்மாவும் குழந்தையோட பாட்டியும் ரெண்டு பேரும் வந்து அந்த குழந்தை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணுறாங்க, கவலைப்படாததா தங்கம், அம்மா வந்து உடல்நிலை சரியாய் கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவாங்க, நீ சாப்பிட்டாதான் வந்து அம்மா வந்து குணமடைஞ்சு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை சொல்கிற வார்த்தைகள் அம்மா வந்து குணமடைஞ்சு வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என் பேரை சொன்னால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த குழந்தை இருக்கிறதாக தெரிவித்து வெளியில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை சாப்பிட்டு ஓரளவு தேறினா மட்டும்தான் அந்த டீஹைட்ரேஷன் லெவல் கம்மியாகி அந்த குழந்தை உடல்நிலை கொஞ்சம் வந்துட்டு தேர்ந்து வரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் தன்னோட அம்மா வந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை சாப்பிடுவேன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறது எல்லோருக்கும் மனது வந்து அவ்வளோ கஷ்டப்பட வைக்கிறதுங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்க்க போனால் ஜெயஸ்ரீ வந்து தன்னோட கணவர் ஈஸ்வரை பற்றி இன்டர்வியூ கொடுக்கும்போது ஈஸ்வரும் பதிலுக்கு எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையை வச்சு இன்டர்வியூ கொடுக்கறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குழந்தையோட லைஃபை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, குழந்தை வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், அவள் என்ன தான் சொன்னாலும் குழந்தை மேலே நான் தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொன்னாலுமே எனக்கு என்னோட குழந்தை ரொம்ப பிடிக்கும், அது என் குழந்தை இல்லைனாலும் என் பொண்ணு மாதிரி தான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸில் கண்ணீர் மல்க இதை சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி தன்னோட மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாமல் மனைவி மேலே கோபம் இருந்தாலுமே குழந்தைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸில் பேசின அழுது பேசின ஈஸ்வருக்கு இப்போ குழந்தை உடல்நிலை இப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தையை பார்க்க ஏன் வரவில்லை அப்படிங்கிறது தான் எல்லோரோட கோபமாகவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லோருக்கும் வந்து காரணம் வந்து ஈஸ்வராக தான் இருக்கும் அப்படிங்கிறதும் எல்லோருக்கும் கோபமாக வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த குழந்தை பார்க்குறதுக்காகவாகுது ஈஸ்வர் வந்து வந்திருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெண்களை இவ்வளோ வந்து மன உளைச்சலுக்கு ஏற்படுத்து அந்த குழந்தையை வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அந்த குழந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தின ஈஸ்வரும் அவரோட குடும்பத்தாருக்கும் கண்டிப்பான முறையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.